எனவே மரணமாகி விட்டாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூமின்களான உயிராக இருந்தால் அந்த உயிர் ஏழு வானத்திற்கு மேலாக சென்று அல்லாஹ்வை சந்திக்கும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக. ஏழு வானத்திற்கு மேலே சென்று அல்லாஹ்வை சந்திக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உயிரை நீங்கள் நன்மை நல்லவர்களை எழுதக்கூடிய ஏட்டிலே பதிவு செய்து நீங்கள் இந்த உயிரை நீங்கள் கபருக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவார். பாவிகளான உயிராக இருந்தால் அந்த உயிர் முதல் வானத்திலேயே மறுக்கப்பட்டு இந்த பூமியிலே கபருடைய வாழ்க்கைக்காக தூக்கி எறியப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அவனுடைய புத்தகம் வாயிலாகவும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாகவும் சொல்கிறான். மரணமாகி விட்டாலே கண்ணியத்துக்குரியவர்களே நம்மை குளிப்பாட்டுவார்கள், நம்மை கஃன் துணியால் நம்முடைய உடம்பை மூடுவார்கள், மூடிவிட்டு நம்மை சுமந்து இந்த மக்கள் கொண்டு செல்லுவார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபி ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அஸ்ரிஉ பில் ஜனாஸா, ஜனாஸாக்களை நீங்கள் சுமந்து சென்றால் வேகமாக நீங்கள் செல்லுங்கள். ஃபஇன் தகு ஸாலிஹா ஃபகைரும் துக்தீமூனஹா, நீங்கள் சுமந்து கொள்ளக்கூடிய அந்த ஜனாஸா ஒருவேளை சாலிஹான நல்ல ஜனாஸாவாக இருக்கலாம், அதனுடைய விசாரணைக்காக நீங்கள் அதனை விரைந்து கொண்டு செல்லுங்கள். அல்லது வஇயகு ஸிவா ஸாலிக ஃபஷர்ரும் தலஊனஹு அன் ரகாபிக்கும், அல்லது நீங்கள் சுமந்து செல்லக்கூடிய அந்த ஆத்மா பாவியான ஆத்மாவாக இருக்கலாம், விரைவில் அதை உங்களுடைய தோள்களில் இருந்து நீங்கள் இறக்கி விடுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த தன்மையிலிருந்து. விரைவில் நீங்கள் அதை இறக்கி விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபி சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இதா உதியத்தில் ஜனாஸா ஃபஹ்தமலஹா அர்ரிஜால் அலா அனாகிஹிம், சுமந்து செல்லும் பொழுது மனிதர்கள் அந்த ஜனாஸாவை, ஃபஇன் கானத் ஸாலிஹா, அது ஸாலிஹான ஜனாஸாவாக இருந்தால், கத்திமூனி கத்திமூனி, என்னை நீங்கள் விரைவாக கொண்டு செல்லுங்கள், விரைவாக நீங்கள் என்னை கபர் குழிக்கு நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று கூறும். அதே நேரத்தில் பாவம் செய்து குற்றம் செய்து அல்லாஹ்விற்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்த ஜனாஸாவாக இருந்தால், யா வைலஹா யா வைலஹா ஐன யத்ஹபூன் ஐன யத்ஹபூன பிஹா, நீங்கள் என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள், நாசம் உண்டாகிவிட்டது நாசம் உண்டாகிவிட்டது என்று கத்திக் கொண்டிருக்கும். யஸ்மஉ ஸௌதஹா குல்லு ஷைஇன் இல்லல் இன்ஸான், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வார்த்தை அந்த ஜனாஸா கூறும் பொழுது மனிதர்களை தவிர இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் கேட்கிறது. வலவு சமிஆஹா, மனிதன் அதை கேட்டு விட்டால், வலவு சமிஆஹல் இன்ஸானு லஸ்ஸைஃப், மனிதன் மயக்கடித்து விடுவான், மூர்ச்சையாகி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கபருடைய வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய குழப்பம் உள்ள ஒரு வாழ்க்கையாக, சோதனையுடைய ஒரு வாழ்க்கையாக, பிரச்சனைகளுடைய ஒரு வாழ்க்கையாக, மிக அதிகமான துன்பங்களை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனாக்கு இருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள். சுன்னு தாரமியுடைய அறிவிப்பு, இன்னி அராக்கும் துஃப்தனூன ஃபீ குபூரிக்கும் கஃபித்னத்தி தஜ்ஜால், இந்த சமுதாயத்திற்கு எப்படி தஜ்ஜால் ஒரு சோதனையோ, சமுதாயத்திற்கு எப்படி தஜ்ஜால் ஒரு சோதனையோ, அது போன்று கபருடைய வாழ்க்கையும் உங்களுக்கு சோதனையாக ஆக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட அறிவிப்பை சொல்கிறார்கள் என்றால், கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த வாழ்க்கையில் நம்முடைய கவனம் நம்முடைய சிந்தனைகள் எந்த அளவு இருக்க வேண்டும், ஆனால் எந்த அளவு இருந்து கொண்டு இருக்கிறது என்று பாருங்கள். நிச்சயமாக நாம் எல்லோருமே இந்த கபருடைய வீட்டை, தனிமையின் வீட்டை, யாரும் எந்த உதவியும் எந்த ஒத்தாசைகளும் எந்த அரவணைப்பும் இல்லாத இந்த வீட்டை எல்லோரும் சந்திக்கப் போகிறோம் என்பதை நாம் அறிந்திருந்தும் அந்த வாழ்க்கைக்காக எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே,
அரபி கவிதைகளிலே அழகாக சொல்லுவார்கள், உத்துருக்கு துன்யா கபுல அந்தருக்கா, இந்த துன்யாவை நீங்கள் விட்டு விடுங்கள், இந்த துன்யா உங்களை விடுவதற்கு முன்னால். எப்படி சுப்ஹானல்லாஹ், இந்த துன்யாவை நீங்கள் விட்டு விடுங்கள், இந்த துன்யா உங்களை விடுவதற்கு முன்னால். உங்களுடைய கபூரை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள், உங்களுடைய கபூரின் குழியை நீங்கள் அலங்கரியுங்கள். எதை கொண்டு? கட்டிடங்களை கொண்டா, சிமெண்ட்களை கொண்டா, ஏசியை கொண்டா, எதை கொண்டு? உங்களுடைய நல்லறங்களை கொண்டு உங்களுடைய கபூரின் குழியை நீங்கள் அலங்கரியுங்கள் என்று சொல்லுவார்கள்.